இதான் முதல்ல அந்த நடந்த இடம் இல்லையா? ஐயா, உங்க வீடு எங்க இருந்துச்சு? இந்த இடத்துல அப்ப நிக்கிறோம்ல, இது இடத்த வீடு. இந்த இடத்துல வீடு இருந்துச்சா? வீடு இருந்து சிமெண்ட்லாம் போட்டு. இந்த தர வந்து உங்க வீட்டோட தரையா? வீட்டோட தர. இப்ப இந்த இடத்துல தான் வீடு இருந்துச்சு. ஆக்சுவலா இருந்துச்சு. இந்த இடத்துல வீடு பண்ணி நம்ம வீட்டு மேலே நிக்கிறோம். எப்படியா கண்டுபிடிச்சிங்க இது வந்து இப்படி பெரிய அசம்பாவம் நடந்து போகுது அப்படிங்கறத? எப்படி கண்டுபிடிச்சிங்க? கண்டு ஆற்ற தண்ணி வந்துருக்குது, மேலேருந்து உடஞ்சிருக்கும் ஒரு மனசுக்கு. அங்கே வீட்டுக்கு போக வரும்னு நினைக்கலாங்க. வீடு போகும், வீடு வரும்னு போனாங்க. இல்லை, ஆற்று 12 மணிக்கு உடஞ்சு போச்சு. ஒரு தண்ணி வருது, நம்ம வந்து வீடெல்லாம் இருக்கும், நம்ம வெளியேறலாம். ஒரு பாதுகாப்பாக வெளியேறலாம், வெளியேறிக்கிங்க. அப்போ ஒருவேளை அன்னைக்கு 6:30 மணிக்கு கிளம்பாம இங்கே இருந்திருந்தா? நாங்களும் போயிருப்போம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிட்டு வரீங்களா? கூட்டிகிட்டே போயிட்டு போவோம். குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கானா? அவ்வளோ கஷ்டத்தையும் சிரிச்சுக்கிட்டே வெளியேற்றுறீங்க. மனசுக்கு சரி பண்ண அப்படின்னு சிரிக்கிறேன். மனசுக்கு சரியில்லை. இதெல்லாம் பூச்சனை வாங்கிட்டு தான் இருக்கு, தலை வேறு இதாக இருக்குது. என்ன சரி வச்சுட்டு நிற்கிறேன். அது ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனது அது அப்போ நீங்கள் பிடிச்ச உடனே சிரிப்பு வந்துச்சு. நம்ம வந்து நிற்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது புஞ்சேரி மட்டும். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல தான் முதல்ல அந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஐயா வந்து இங்கே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கு, ஆனால் இவங்க இங்கேருந்து வெளியேறிட்டாங்க. ஐயா, இப்போ நீங்கள் அன்னைக்கு இங்கே தான் இருந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எப்படி இந்த இடத்த தண்ணி ஆற்றுல கண்டமாக வந்துச்சு? தண்ணி கண்டமாக வந்துச்சு. ரோட்டில் போகும்போது தண்ணி நிறையா இருந்துச்சு. நாங்கள் ஒரு சாயங்காலம் ஒரு 6:30 போட்டு தண்ணி இருக்குது. பின்னாடி நாங்கள் தண்ணி தான் இருந்தோம். வேற 6 எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் நாங்கள் தான் இருந்தோம். நாங்களும் போயிட்டோம். அங்கிருந்து கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம், அரசு இருக்கு, கண்டிப்பாக மீண்டு வருவீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்யா. சரியா? நன்றி. இப்போ நம்ம இந்த நிற்கக்கூடிய பகுதி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிஹேனூர் ஸ்நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து ஸ்பெஷல் பெர்மிஷனோடு உள்ளே வந்திருக்கோம். இங்கே தான் அந்த முதல் லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே இன்னமே இதுக்கு மேலே நம்மளால் போக முடியல. பாறைகளும் கற்களும் நிறைய விழுந்து கிடக்கிறதுனால நம்மளால் போக முடியல. இங்கே தான் அந்த முதல் லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இங்கே இருந்தக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா இங்கே வந்து நீரோடைய மட்டம் அப்படிங்கிறது அதிகமானவனே அவங்க இங்கேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே கிட்டத்தட்ட 30 அடி ஆழம் இருக்கும். அங்கே பார்க்குறது ஃபுல்லாக எல்லாமே பெரிய பெரிய பாறைகள். ஒவ்வொரு பாறைகளுமே இங்கேருந்து உங்களுக்கு இந்த கேமராவில் பார்க்குறப்ப சின்ன சின்ன பாறைகளாக தெரியும், ஆனாலும் இங்கே பார்க்குறப்போ இது வந்து ஒவ்வொன்றுமே அவ்வளோ பெரிய பாறைகளாக இருக்குது. இந்த பாறைகள் தான் இங்கேருந்து ஒன்று ஒவ்வொன்றா உடஞ்சி உருண்டு போயிட்டு முண்டக்கை பகுதியில் இருந்தக்கூடிய மக்கள் வீட்டில் மோதி, அதுக்கப்புறம் சூரமலா பகுதியில் இருந்தக்கூடிய வீட்டில் மோதி சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு.